ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯಂ ಯಚ್ಚ ರಾಘವ ಗೇದವ ನಮಃ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 15/6/2019 பிகாரி வருடம் வைகாசி மாதம் 32ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. பிற்பகல் 3:30 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் விசாகம். காலை 11:10 பின்பு அனுஷம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 5:00 to 6:00 வரை. ராகு காலம் காலை 9:00 to 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி, பரணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வளர்ச்சி பாதைக்கு முயற்சி செய்வதில் ஈடுபாடு நிறைந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்கி சேர்க்க முடியும். அசையா சொத்துக்களையும் வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அசையா சொத்துக்கள் மீது கடந்த காலங்களில் இருந்த கடன் சுமைகள் குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காவிய கதைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைரலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SY. வாகன பயணத்திலும் வசீகர ஆடை அணிவதிலும் ஆர்வம் நிறைந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான நன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் இணைந்து குருச்சந்திர யோகத்தோடு அமர்ந்து சரிசப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால சகல விதமான நன்மைகளும் சம்பாத்தியத்தில் மிகப்பெரிய ஒரு வெகுமானமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் மரபை மீறி பேசினவங்க கூட மரியாதையோடு பேசக்கூடிய காலங்களும் தருணங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மாலை நேரத்தில் மாரியம்மன் பாடல் கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாதா சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BN. ரசிப்புத்தன்மையும் பொறுப்புத்தன்மையும் மிகுதியாக அமைய பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமான கிரக அமைப்புகளால் நலமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மராமத்து வேலைகள் செய்யக்கூடிய ஆர்வங்கள் மிகுதியாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மெய் வாய் கண் மூக்கு செவி உட்பட 5 புலன்களை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்க்கநாதர் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. வேகமும் கோபமும் இயல்பாகவே அமைய பெற்ற
கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான கிரக அமைப்புகளால் பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், நியாயமான வகையில் பெருமையான சூழ்நிலைகளை நடுத்தர மக்கள் கூட சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மகாபாரத அறிவுரைகளை மனதில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மஞ்சுநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VB. ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை எளிதாக செய்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கட்டம் கட்டி பார்த்தவங்க முன்னாடி பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். பொதுவாகவே அதாவது அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி நாடி வரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சரீர பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால மீனாம்பிகை, அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. அழகையும் அன்பையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடனுக்காகவோ மற்றதொரு சூழ்நிலைகளுக்காகவோ ஏதாவது சொத்து விற்க வேண்டியது இருந்ததுன்னு வைங்களே, அதை விற்க விடாமல் தக்க வைத்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் கடவுள் அனுகிரகத்தால் இன்றைய நாளில் அமையும். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மேற்கொண்டு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பராக்கிரம காரியங்களில் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காட்டேரி முனு சுவாமி, அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. அநீதியை எதிர்ப்பதில் அரக்க குணம் கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆணவத்தை தவிர்த்து அறிவை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான மாங்கல்யம், அதாவது மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் வாழ்க்கையில் நிறைவை கொடுக்கக்கூடிய வரம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மஞ்சள் கிழங்கு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காசி விஸ்வநாதர், அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TW. வீர உணர்வும் தீர செயலும் இயல்பாகவே அமைய பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அம்ச வலிமையோடு வம்சம் விருத்தியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானாதிபதி குரு பகவானும் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்பத்தில் குதூகலம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். அந்தந்த வயசில் உள்ளவர்களுக்கு அந்தந்த வயசுக்கு தகுந்த நன்மைகள் இன்றைய நாளில் உண்மையாகவே கிடைக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால
பகைவரை பந்தாடுவதில் பக்குவம் காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மகிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. உண்மை நிலையும் உள்ளத்தில் அன்பும் இயல்பாகவே அமைய பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் பக்குவமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தோட்டம் துறவுகளில் நாட்டம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகர் வழிபாடு. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OU. ஒளிவு மறைவு இல்லாமல் உறக்க பேசக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினமும் குணமும் சீராக அமையக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய நாளில் பலிதமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புத மந்திரம் ஜெபித்தால் ஜெக நன்மைகள் அதிகரிக்கும். ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ விநாயகர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ST. பொறுமையையும் பெருமையையும் நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இழந்த செல்வங்கள் இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கும். இழந்த செல்வம் மட்டுமல்லாது பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். தொழில் ரீதியான வகையில் அதாவது தளர்ந்த தொழில் இன்றைய நாளில் வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுக்கர ஓரையில் பஞ்சம தீபம் ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரத்னகிரி முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YX. ஆழ்ந்த சிந்தனையும் அன்பு பரிமாணமும் இயல்பாகவே அமைய பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவானோடு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு கிடைக்கும். குடும்பம் அதாவது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மஞ்சள் துணியும் கொண்ட கடலையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கட்டு விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FA. ஓம் விக்ரமினே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் விக்ரமினே நம. நெஞ்சு கிணைய நேயர்களே,
அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவங்களை இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.